குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடியை பாஜக பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பதில் திடீரென்று சிக்கல் ஏற்பட்டுள்ளது மோடியை பிரதமர் வேட்பாளராக செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி அறிவிக்க பாஜக திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது அந்த அறிவிப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பாஜக தயாராகி வருகிறது பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக மோடியை அறிவிப்பதில் அக்கட்சி மேலிடம் தீவிரம் காட்டி வருகிறது அதற்கு முன்னோட்டமாக மோடியை பாஜகவின் பிரச்சாரக் குழு தலைவராக அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது இதற்கு ஆரம்பம் முதலே மூத்த தலைவரான அத்வானி தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் திடீரென கட்சி பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக அறிவித்து பரபரப்பையும் ஏற்படுத்தினார் பின்னர் ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் அத்வானியை சமாதானப்படுத்தியதை அடுத்து முடிவினை வாபஸ் பெற்றார் இந்நிலையில் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை உறுதியாக அறிவிக்க பாஜக மேலிடம் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறது அதில் மோடியை அறிவிக்க சிலர் முழு ஆதரவும் சிலர் அதிருப்தியும் தெரிவித்து வருகின்றனர் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடியை அறிவிப்பதில் மூத்த தலைவர் அத்வானி அதிருப்தியுடன் இருப்பதால் அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் மூத்த தலைவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக பாஜகவின் தேசிய தலைவர் ராஜ்நாத் சிங் மூத்த தலைவர் அத்வானியை இன்று அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் மோடியை பிரதமர் வேட்பாளராக நாளை மறுநாள் அறிவிக்கும் நிகழ்ச்சிக்கு அத்வானி தொடர்ந்து மறுத்து வருவதால் பாஜக தனது முடிவை தற்போது மாற்றிக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் பாஜக சார்பில் பிரதமர் வேட்பாளராக யார் நிறுத்தப்பட்டாலும் கவலை இல்லை என்று கூறியுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் சிண்டே காங்கிரஸ் கட்சியின் பிரதமர் வேட்பாளர் ராகுல்காந்திதான் காந்திதான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்